கடல் தண்ணியை வாயில வச்சு பார்த்தா நாக்கே சுருங்குற அளவுக்கு பயங்கரமான உப்பு. கடல்ல உப்பே இல்லாம முழுக்க முழுக்க நல்ல தண்ணியா இருந்ததுன்னா நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கடல் தண்ணி உப்பு இல்லாம நல்ல தண்ணியா இருந்தது அப்படின்னா உலகத்திலேயே தண்ணி பஞ்சம் இருக்காதே அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். உண்மைதான், தண்ணி பஞ்சம் குறைஞ்சிரும், ஆனா உப்பு இல்லாததுனால உலகமே பாத்தீங்கன்னா அழியிற நிலைக்கு போயிடும். நம்ப முடியல. இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐயர் தமிழ். முதல்ல உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இத குடிங்க, இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது, அது என்ன உப்பு கறிக்கே? இது மாதிரி தாங்க, உப்பு இல்லாத நதி தண்ணி எப்படி கடல்ல கலந்த உடனே உப்பா மாறுது? இதை உங்களுக்கு புரிவிக்கணும் அப்படின்னா இங்க கெமிஸ்ட்ரி பாடமே நடத்த வேண்டியிருக்கும். அட்மாஸ்பியர்ல உள்ள சில ஆசிட்னாலையும் பாத்தீங்கன்னா, நதிகள்ல இருக்கிற சில பாறைகள்ல உப்பு தன்மையினாலையும் தான் பாத்தீங்கன்னா கடல்ல சேரும் போதே எல்லா தண்ணியும் உப்பா மாறிடுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னதான் சாக்கடையில பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியை வண்டி வண்டியா ஊத்திட்டே இருந்தாலும் சாக்கடை சாக்கடையாவே இருக்கிற மாதிரி கடலுக்கு என்னதான் பல நதிகள் வழியா நல்ல தண்ணி வந்தாலும் புதுசா வர்ற அந்த நல்ல தண்ணியும் பாத்தீங்கன்னா உப்பா தான் மாறுமே தவிர ஒருபோதும் பாத்தீங்கன்னா கடல் தண்ணி நல்ல தண்ணியா மாறவே மாறாதுங்க. சரி, அந்த கடலுக்குள்ள எந்த அளவுக்கு உப்பு இருக்கு அப்படின்னு தெரியுமா? உப்பளங்களை செய்யற மாதிரி கடல்ல உள்ள மொத்த உப்பையும் பாத்தீங்கன்னா வடிகட்டி நிலத்துக்கு மேல குமிச்சு வச்சோம் அப்படின்னா நிலத்துக்கு மேல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரையும் உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா உப்பு படர்ந்து போயிருக்குமாம். இவ்வளவு உப்பு கடலுக்கு அவசியமா அப்படின்னு கேப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது கடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. இதோட முதல் காரணம், உலகத்துல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல இறந்து போன எல்லா உயிரினங்களும் பாத்தீங்கன்னா பூமி கடியில தான் போய் சேருது. இதனால நமக்கும் பாத்தீங்கன்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படல. ஆனா நிலத்தை விட 1000 கோடி உயிரினங்கள் பாத்தீங்கன்னா கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. இது எல்லாமே செத்து கடல்ல தானே கலக்குது. அப்ப கடல் உயிரினத்துக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதா என்ன? இதுக்காக தான் கடல் தண்ணி உப்பா இருக்குங்க. இந்த நேரத்துல கடல் தண்ணி பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியா இருந்தது அப்படின்னா இறந்து போன மொத்த உயிரினமும் பாத்தீங்கன்னா அழுகி போய் முழு கடலே பாத்தீங்கன்னா சாக்கடையா மாறிடும். காரணம், உப்பு தண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அழுக வைக்காது, துர்நாற்றத்தையும் வெளியே வீச விடாது. இந்த ஒரு காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா மம்மி உடலும் பாத்தீங்கன்னா அழுகியே கூடாது அப்படிங்கிறதுக்காக உப்பு தான் முதல்ல பயன்படுத்துவாங்க. இரண்டாவது காரணம், கடல் தண்ணி ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இப்ப நம்ம பாக்குற கடல் தண்ணி 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கிற ஆதி காலத்து தண்ணி. நம்ம வீட்டுல குடத்துல இருக்க நல்ல தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல போயிட்டாலே சம ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதுவே கடல் பாத்தீங்கன்னா இத்தனை வருடம் நல்ல தண்ணியாவே இருந்தது அப்படின்னா கடல் முழுக்க கருப்பா மாறி ஸ்மெல் தாங்க முடியாம உலகமே பாத்தீங்கன்னா மாஸ்க் போற நிலைமைக்கு போயிடும். காரணம் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி மாதிரி கிடையாது, சீக்கிரமே கெட்டு போகக்கூடியது. போதா குறைக்கு மனச வேற நிலத்துல குப்பையை கொட்டினது மட்டும் இல்லாம சாக்கடை, கழிவு நீர், பிளாஸ்டிக் அப்படின்னு எது எதெல்லாம் போடக்கூடாதோ கரெக்டா அதை தான் நம்ம கடல்ல போய் கொட்டிட்டு இருக்கோம். இந்த எல்லா விஷயத்தையுமே தாங்கிக்கிட்டு கடல் தண்ணி மட்டும் உப்பா இல்லாம நம்ம ஆசைப்படுற மாதிரி நல்ல தண்ணியா இருந்தது அப்படின்னா உலகத்துடைய மிகப்பெரிய சாக்கடையா கடல் நீர் மாறிடுங்க. இதெல்லாம் விட நம்ம சுவாசிக்கிற காற்று பாத்தீங்கன்னா நல்ல காற்றா சுவாசிக்க கடல்ல உள்ள உப்பு தண்ணியும் ஒரு காரணமா. எங்க இருந்து எங்க கனெக்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்களா? இந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கடல் தண்ணி உப்பு இல்லாம நல்ல தண்ணியா இருக்கணும்னு யாராச்சும் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you, bye bye.